நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கிற தலைவர் 169 படத்துக்கு ஜெயிலர்னு தலைப்பு வச்சு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டரை பார்த்த ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்நிலையில் ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடிப்பதாக தகவல்கள் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. பிரியங்கா அருள்மோகன் ரஜினிக்கு மகளாக வேற நடிக்கிறாங்களாம். இதை தவிர சிவகார்த்திகேயன் கௌரவ தோற்றத்தில் வர்றதாகவும் சொல்லப்படுது. படையப்பா படத்தில் ரஜினிக்கு வில்லியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த ரம்யா கிருஷ்ணன் இப்போ ஜோடியாக நடிப்பது பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க கோலிவுட் ரசிகர்கள். ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயின்னா ரஜினியோட கதாபாத்திரம் நிச்சயமாக ரொம்ப இளமையாக இருக்காது. அவர் வயசுக்கு ஏற்ற கதாபாத்திரமாக தான் இருக்கும். மகள் வயசு நடிகைகள் கூட டூயட் பாடுறதுக்கு ரஜினிகாந்தும் தயக்கம் தெரிவிக்கிறாரு. இந்நிலையில் ரம்யா கிருஷ்ணனை ஜோடியாகி இருக்காங்க. ஜெயிலரை தொடர்ந்து தலைவர் 170 படத்தோட நடிப்புக்கு முழுக்கு போட முடிவு பண்ணியிருக்காராம். அதனால் அந்த படத்தை இயக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.